ஐக்கிய தமிழ் எஸ்பி ஜோதி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சதுரங்களை இனங்காணுதல். ஒரு உருவில் எத்தனை சதுரங்கள் இனங்காணலாம் என்பதை பார்ப்போம். இதில் பாருங்கள், முதல்ல உங்களுக்கு ஒரு சதுரம் தரப்பட்டிருக்கு. இந்த சதுரத்தில் ஒரு சதுரம் இருக்கின்றது உங்களுக்கு நேரடியாக எல்லா பிள்ளைகளுக்கும் விளங்கும். அங்கே அடுத்த உருவத்தை பாருங்கள். அந்த உருவத்தை என்ன செய்யப்படுது? சதுரத்தை பிரிக்கப்படுது. பிரிக்கப்பட்டு தரப்பட்டிருக்கு. இங்கே பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீளத்துலேயும் ஒன்று ரெண்டு இருக்குது, அதே போல் அகலத்துலேயும் ஒன்று ரெண்டு இருக்குது, சம எண்ணிக்கையில் இருக்குது. இதை அவதானிச்சு கொள்ளுங்கள். அடுத்த உருவை பாருங்கள். அடுத்த உருவிலையும் நீளத்தில் ஒன்று, அகலத்தில் ஒன்று ரெண்டு மூன்று. அப்போ நீளத்தில் மூன்று, அகலத்தில் ஒன்று ரெண்டு மூன்று இருக்குது. இதே அவதானிச்சு கொள்ளுங்கள். அடுத்த உருவை பாருங்கள். ஒன்று ரெண்டு மூன்று நாலு, நீளம் நாலு அகலம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு இருக்கு. இப்போ நான் இப்போ போட்டுக்கொண்டு போகிறது நீளம் அகலமும் சம எண்ணிக்கையாக இருக்குது. மூன்று தர மூன்று, அதே மாதிரி நாலு தர நாலு, அதே போல் ரெண்டு தர ரெண்டு, இப்படி வந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த இப்படி வார இந்த அமைப்புகளுக்கு நாங்கள் இலகுவாக விரைவாகவும் என்ன செய்யலாமன்ட்டா சதுரங்களை இனங்காணலாம். அதுக்கு ஒரு நியதி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீளப்பாட்டு கொண்டு போடுங்க. அகலப்பாட்டுக்கு இதில் ஒன்று தானே இருக்குது பக்கமே, நீளத்தில் ஒரு பக்கம் அகலத்தில் ஒன்று. ஒவ்வொரு ஒன்று ஒன்றே ஒன்றான பெறுங்க. ஒவ்வொரு ஒன்று ஒன்று. அப்போ ஒரு சதுரத்தை என்ன செய்யலாம்? இந்த உருவில் இனங்காணலாம். அப்போ நீங்கள் இதை ஒன்று போடுவீங்க. நான் போக போக என்ன சதுரங்கள் அதிகமாக பிரிக்கப்படையக்குள்ளே நாங்கள் எண்ணி பார்ப்பது நேரத்தை வீணாக்கும். எனவே இந்த நியதியில் செய்தமாட்டால் விரைவாக செய்யலாம். அடுத்த பாருங்கள், நீளப்பால் ஒன்று ரெண்டு போடும், அகலப்பால் ஒன்று ரெண்டு போடும். இனி என்ன செய்ய போகிறீங்கன்னா பெருக்க போகிறீங்க. ஒன்று ஒன்றால் பெருக்கும், ஒரு ஒன்று ஒன்று, ரெண்டு ரெண்டால் பெருக்கும், இரு ரெண்டு நாலு. அப்போ இந்த நாலையும் ஒன்றே கூண்டோம்னா ஐந்து சதுரங்களை என்ன செய்யலாம்? இந்த உருவில் இனம் கண்டு கொள்ளலாம். ஐந்தண்டு இப்படியாக போடும். அடுத்த பாருங்கள், அடுத்ததில் ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு நீளப்பாலில் போடுங்க. ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு அகலப்பாலில் போடும். ஒன்று ஒன்றால் பெருக்குவோம், ஒரு ஒன்று ஒன்று, ரெண்டு ரெண்டால் பெருக்குவோம், இனி ரெண்டு நாலு, மூன்று மூன்றால் பெருக்குவோம், மும்மூன்று ஒன்பது. அப்போ இப்போ இதை கூட்டுவோம். ஒன்பது ஒன்று பத்து, பத்தோட நாலு கூட்டினா பதினாலு. அப்போ பதினான்கு சதுரங்களை இந்த உருவமைப்பில் இனங்கண்டு கொள்ளலாம். அப்போ இதை எப்படி ஒன்று சொன்னால் மூன்று தர மூன்று, இது மூன்று தர மூன்று, அதாவது நீளத்தில் ஒன்று ரெண்டு மூன்று, அதேமாரி அகலத்தில் ஒன்று ரெண்டு மூன்று. இப்போ மூன்று தர மூன்றுன்னு சொல்கிறேன் இந்த சதுரத்தை. அடுத்தது பிரிக்கப்பட்ட சதுரத்தை அடுத்தது பாருங்கள். இதுக்கும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கண்டு போட்டுக்கொள்ளுங்க. ஒன்று ரெண்டு மூன்று நான்கண்டு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பெருக்கொள்ளுவோம். ஓரொன்று ஒன்று, இரு ரெண்டு நான்கு, மும்மூன்று ஒன்பது, மூன்று ஒன்பது, நன்னாங்கு பதினாறு. இதை கூட்டுவோம். பதினாறும் நான்கு மத்தின இருபது, இருபது ஒன்பது இருபத்தொம்பது, அதை ஒன்றை கொண்டா முப்பது. இப்போ முப்பது சதுரங்களை என்ன செய்யலாம்? இதில் இனங்கண்டு கொள்ளலாம். இந்த அமைப்பில் இந்த அமைப்பில் முப்பது சதுரங்களை இனங்கண்டு கொள்ளலாம். அப்போ நாங்கள் இந்த முப்பது சதுரங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறதுக்குள்ள சில வேளை இந்த சில சதுரங்களை நாங்கள் விட்டு எண்ணுவோம். கவன இனம் காரணமாக சில இந்த சில நேரமும் வீணடிக்குமே, அதுக்கு அறிந்த இலகுவா சரி. அடுத்த பார்ப்போம். இதோட நிறைவு செய்வோம். ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து போடுங்க. ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து போடுங்க. அப்போ இதில் எல்லாம் சம எண்ணிக்கையாக இருக்கும். நீளத்தில் அமைஞ்சிருந்தா அகலத்தில் அமைஞ்சிருந்தால் தான் இந்த நியதியை நீங்கள் செய்யலாம். இப்போ பெரிய கொள்ளுவோம். ஓரொன்று ஒன்று, இரு ரெண்டு நான்கு, மும்மூன்று ஒன்பது, நன்னாங்கு பதினாறு, ஐயஞ்சு இருபத்தஞ்சி, ரைட் இருபத்தஞ்சி. இவ்வளோத்தையும் கூட்டவும் இருபத்தஞ்சி, இவ்வளோத்தையும் கூட்டுவோம். இருபத்தஞ்சோட நான் என்ன செய்யலாம்ன்றா நாளை கூட்டினோம்டா இருபத்தொம்பது, அந்த ஒன்றையும் கூட்டினோம்டா முப்பது. முப்பதோட இந்த பதினாறை கூட்டினா
நாற்பத்தி ஆறு. நாற்பத்தாறோட இந்த ஒன்பதை கூட்டினமெண்டா நாற்பத்தாறு ஒன்பது குணம் ஐம்பத்தி ஐந்து பிறப்பாக ஐம்பத்தைந்து சதுரங்களை இந்த ஊரில் இனங்கண்டு கொள்ளலாம். இணைய பிள்ளைகளே, இது இப்படி வார வினாக்கள், அது நீளமும் அகலமும் சம எண்ணிக்கையாக இருக்கிறதால இந்த நியதியில் நாங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றா, நீளப்பாட்டும் அகலப்பாடும் வித்தியாசப்படும். அதாவது நீளப்பாடில் நாலுன்றா, அகலப்பாடில் மூன்று இருக்கும். இப்படி இருக்கிற அமைப்புக்கு, இப்படி உள்ள அமைப்புக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றா, முறையை வேறு முறையில் செய்கிற முறையை பார்க்க போகிறோம். இதில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு, இங்கே ஒன்று ரெண்டு மூன்று, இப்படி இருக்கிற அமைப்புக்கு அடுத்த வகுப்பில் செய்து கொள்வோம். ஓகே, இதோடு இதை நிறைவு செய்வோம். பாய்.